வெல்கம் யூஸ். இந்த வீடியோல நம்ம டாப் 5 சைக்கோ கலர் மூவிஸ்க்கான பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். வழக்கமா சைக்கோ கலர் மூவிஸ்னாலே ரத்தம் தெறிக்கிற மாதிரியான ஆர் ரேட்டட் சீன்ஸ் தான் நடந்திருக்கும். இந்த லிஸ்ட்லயும் அப்படிப்பட்ட மூவிஸ் இருக்கிறதால 18 பிளஸ் வியூஸ் மட்டும் வீடியோ பாருங்க. ஆல்ரெடி இந்த கேட்டகரியில 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி எக்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் டி வெஸ்ட். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியில ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அடல் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக ஒரு வில்லேஜ்க்குள்ள போறாங்க. ஆனா அங்க வச்சு ஒரு சைக்கோ கலர் கிட்ட மாட்டிக்கிட்டு உயிர் பழிக்கிறதுக்காக போராடுறாங்க. இறுதியா யார் அந்த சைக்கோ, அந்த சைக்கோ கலர் கிட்ட இருந்து இவங்க யார் யாரெல்லாம் உயிர் பழிச்சு வெளியே வர்றாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் முழுக்கவே ஒரு வீட்டை சுத்தியா தான் ஸ்டோரி மூவ் ஆகும். டிஃபரெண்ட் டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ் வச்சு ரொம்பவே எங்கேஜிங்கா படத்தை கொண்டு போயிருக்காரு டேரக்டர். படத்துல நிறைய அடல் கண்டன் இருக்கிறதால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம், முடிஞ்சா தனியா பாருங்க. அதோட படம் தமிழ் டபுள் அவைலபிள் இருக்கு, சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல போர்த் இடத்துல இருக்க மூவி P2. இந்த படத்தோட டைரக்டர் பிராங்க் கால்ஃபோன். இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒர்க்க முடிச்சிட்டு கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் லாட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் கிறிஸ்துமஸ்ங்கிறதால இவங்களை தவிர மத்த எல்லாருமே சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ பார்க்கிங் லாட்ல வச்சு ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் நம்ம ஹீரோயினை வழிமறிக்கிறான். அவன் நம்ம ஹீரோயினை அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போக விடாம லாக் பண்றான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஒரு சைக்கோ பாத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோங்கிறத ரியலைஸ் பண்றாங்க. இறுதியா நம்ம ஹீரோயின் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட முக்கவாசி சீன்ல ரெண்டே ரெண்டு ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. அப்படி நடிச்ச ரெண்டு ஆக்டர்ஸுமே போட்டி போட்டு ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோயினா நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. சோ ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இதுவரை இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதோட படம் தமிழ் டபுளியும் அவைலபிள் இருக்கு. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க மூவி உல்ஃப் கிரீக். இந்த படத்தோட டைரக்டர் கிரெக் மெக்லின். இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியால ஒரு சில இடங்களுக்கு ட்ரிப் போறாங்க. அப்படி கடைசியா உல்ஃப் கிரீக் நேஷனல் பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப போலான்னு பார்த்தா இவங்க கார் ஸ்டார்ட் ஆகல. அப்போ ஒரு ஆள் வந்து காரை ரிப்பேர் பண்ணி தரணும்னு தன்னோட கேம்புக்கு வரும்படி சொல்றான். இவங்களும் அவனோட கேம்புக்கு கிளம்புறாங்க. ஆனா இவன் ஒரு சைக்கோ கில்லர்னு தெரியாம இவங்க அங்க போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு ரியல் இன்சிடென்ட பேஸ் பண்ணி எடுத்த மூவின்னு சொல்றாங்க. 90s ஐவன் மில்லட்ங்கிற ஒரு ஆள் இப்படி டூரிஸ்ட் 7 பேரை கொலை பண்ணிருக்கான். அவனோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம்னு மூவி டீம் சொல்லிருக்காங்க. படத்தோட பெரிய பிளஸ் சினிமோட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் மிக்சிங் தான். அவ்வளவு நீட்டா சூப்பராகவே பண்ணிருந்தாங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த ஒரு மூவி செம ஹிட் கொடுத்திருக்கு. சோ சைக்கோ கில்லர் மூவிஸ் விரும்பி பாக்குறவங்க ஆல்ரெடி இந்த மூவியை பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. மூவி தமிழ் டபுளியும் அவைலபிள் இருக்கு. லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க மூவி தி கலெக்டர். இந்த படத்தோட டைரக்டர் மார்க்கஸ் டஸ்டன். இந்த மூவி 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கையில கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு ஒய்ஃப் குழந்தையோட சந்தோஷமா தான் இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இதனால ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள போய் ஒரு விலைமதிப்பான கல்ல திருட முடிவெடுக்கிறாரு. பிளான் பண்ண மாதிரியே திருட உள்ளவும் போறாரு. ஆனா ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ள ஒரு சைக்கோ கில்லர் நிறைய டிராப் செட் பண்ணிட்டு கையில கிடைக்கிறவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ எப்படி அந்த டிராப்ஸ் எல்லாத்தையும் தாண்டி சைக்கோ கில்லர்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வர்றாருங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து அடுத்தடுத்த சீன்ல ரொம்பவே த்ரில்லிங்கா படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் ஒர்க்குமே அல்டிமேட்டா இருந்தது. அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போராடுற சீன்ஸ்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. சோ ஒரு மஸ்ட் வாட்ச் சைக்கோ கில்லர் மூவி தான் இந்த கலெக்டர். இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஆனா படம் தமிழ் டபுள் அவைலபிள் இல்ல, இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி, டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்க மூவி ஹனிபல். இந்த படத்தோட டைரக்டர் ரிட்லி ஸ்காட். இந்த மூவி 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. 1991 ரிலீஸ் ஆன தி சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் மூவியோட சீக்குவல தான் டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மனுஷங்களை கொண்டு அவங்களோட மாமிசத்தை சாப்பிடற குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட டாக்டர் ஹனிபல் லெக்டர் ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு வெளியே வந்ததும் வேற ஒரு அடையாளத்துல வாழ ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இவரால் பாதிக்கப்பட்ட மேசன் வெர்ஜருங்கிற நபர் இந்த சைக்கோவை கண்டுபிடிச்சு பழிவாங்க முயற்சி பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னங்கறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நம்ம ஆந்தனி ஹாப்கின்ஸ் தான் அந்த சைக்கோ கலர் நடிச்சிருக்காரு. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்.